ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா, நாகர்கோவிலில் இருக்கிற அண்ணா டவுன் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. இங்கிருந்து வந்து நாம் லெமூர் பீச்சுக்கு டவுன் பஸ்ஸில் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க நம்ம நாகர்கோவில் டவுன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து, அண்ணா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து லெமூர் பீச் போகிற பயணத்தை தொடங்குவோம். 5D பஸ் போகுமா? ஸோ வெயிட் பண்ணுவோம். பஸ்ஸுக்கு மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இங்கே ஒரு 5D பஸ் இருக்குங்க. நாகர்கோவில்லிருந்து குளச்சல் போகிற பஸ்ஸு கணபதிபுரம்ங்கிற ஒரு ஊர் வழியாக போகும். அங்கே தான் வந்து லெமூர் பீச் இருக்கு. வாங்க பஸ் போர்ட் பண்ணலாம். ஸோ நாம் 5D பஸ்ஸில் வந்துட்டு கணபதிபுரம்ங்கிற பிளேஸில் இறங்கியாச்சுங்க. இங்கிருந்து தான் வந்து லெமூர் பீச்சுக்கு போகணும். இங்கிருந்து லெஃப்ட் எடுத்து ஒரு 500 meters போகணும். வாங்க போய் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கணபதிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உள்ளே நடந்து போயிட்டுருக்கோங்க. நம்ம நாகர்கோவிலில் இருக்கிற கிராம பகுதிகளெல்லாம் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. கேரளா மாதிரியே இருக்குது. ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. மழை பெஞ்சிட்டே இருக்கும் போல் தென்மேற்கு பருவமழை சீசனில். நாம் மிட் ஜூனில் ட்ராவல் ஆகிட்டுருக்கோம். ஸோ இந்த வழியில் நாம் ஒரு 500 meters போகணும். நாங்கள் போய் பார்க்கலாம். வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம கடற்கரை கிராமங்கள் வழியாக தான் வந்து நாம் கொஞ்சம் தூரம் நடக்கணும். நீட்டாக இருக்குது ஊர். சில்லுன்னு கூலாக இருக்குங்க. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், லெமூர் கடற்கரை செல்லும் வழின்னு. ஸோ இந்த சைடு போகணும் நாம் இன்னும் கொஞ்சம் தூரம். கடற்கரை வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னந்தோப்புகள் இருக்குங்க. அநியாயம். மோஸ்ட்லி பார்த்தா கான்கிரீட் வீடுகள் ஆகிருச்சு. பழைய காலத்து கிராமத்து வீடுகள் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இருக்குது, ஓட்டு வீடுங்க. இந்த மாதிரி நாம் போகிற ஊர்களில் ஆஃப் பீட் லொக்கேஷன்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே வந்து வேறு லெவல் ஃபன்ங்க. இங்கே இருக்கிற கிராமப்புறங்களோட அழகை பார்க்குறதுல தான் வந்து உண்மையான ஃபன்னு. இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான குளம் இருக்குது, இருங்க காமிக்கிறேன். பீச்சு ஒரு லெஸ் தென் 1/2 kilometer தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. வாவ், நீர்ப்பறவைகளெல்லாம் இருக்குது. அந்நியாயத்துக்கு இருக்குங்க லொக்கேஷன்ஸ் நாகர்கோவிலில். கிராமப்புறங்கள் வேற லெவல் அழகு. சூப்பராக இருக்குல்ல. இங்கிருந்து வந்து ஒரு 200-300 meters தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கு. செம்ம அழகாக இருக்குங்க பிளேஸு. வா, நிறைய படித்துறையெல்லாம் வச்சுருக்காங்க பின்னாடி பாருங்க. அங்கே ஒரு கோவில் இருக்கு. ஸோ எல்லா குளத்துலையும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கும், அண்டு படித்துறை இருக்கும். அங்கே இருக்கிற கிராம மக்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளோ பியூராக இருக்குது, பொல்யூஷனே இல்லாமல். சரி வாங்க நம்ம பீச்சை நோக்கி போவோம். நாம் அங்கே இருக்கிற லேக் பார்த்துட்டு வந்துட்ருக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கபடி உள் விளையாட்டு அரங்கம்னு ஒன்று கட்டியிருக்காங்க, கணபதிபுரம் பேரூராட்சி. இந்த மாதிரி நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்டில் ஸ்போர்ட்ஸுக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நல்ல விஷயம். நிறைய இண்டோர் ஸ்டேடியம்ஸ் பார்க்க முடியுது நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே. நிறைய பக்கம் இந்த மாதிரி இண்டோர் ஸ்டேடியம்ஸ் இருக்குது, உள் விளையாட்டு அரங்கங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இன்னொரு குளம் இருக்குது.
அங்கங்க எவ்வளவு குழந்தாங்க வெட்டி வச்சிருக்காங்களோ, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. அங்க பாருங்க, இங்கேயும் படித்துறை இருக்கு, அழகா அங்க ஒரு குட்டி கோவில். படித்துறை மக்கள் குளிக்கிறதுக்கு துவைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நாம லெமூர் பீச்சுக்கு நடந்து போற வழியில ஃபுல்லா அந்த குளம் தாண்டி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நிறைய தென்னந்தோப்பு இருக்குங்க. பீச் வரைக்குமே வந்து தென்னந்தோப்பு இருக்கு. நம்ம அரேபியன் கோஸ்ட்ல தான் இந்த மாதிரி இடங்களை எல்லாம் பார்க்க முடியும். பே ஆஃப் பெங்கால் கோஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய சவுக்கு தோப்புகள் தான் இருக்கும். பட் இந்த சைடு பாத்தீங்கன்னா, கேரளா சைடு, தென்குமரி மாவட்டம் சைடெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான தென்னந்தோப்புகள் இருக்கு. கிரீனிஷா பீச் வரைக்குமே இருக்கு. அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்தாச்சு, நாம இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம் லெமூர் பீச். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து லெமூர் பீச் பக்கத்துல வந்தாச்சுங்க. பாத்தீங்களா, ஃபுல்லாக வந்து தென்னை மட்டை உரிச்சு அது காயர் எடுப்பாங்கள்ல, மஞ்சி எடுப்பாங்கள்ல, அந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் இருக்குங்க. குட்டி குட்டி மெஷினரிஸ் எல்லாம் வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், கன்னியாகுமரி வனக்கோட்டம் பங்குனி ஆமைகள் ஆலிவ் ரிட்லி டைட்டில் வந்து இங்கே முட்டையிடும் போல. பங்குனி ஆமை ஆலிவ் ரிட்லி டர்ட்டில் என்பது இந்திய பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் ஆகிய பகுதிகளில் காணப்படும் கடல் ஆமை. ஆலிவ் பச்சை நிறத்தில் இருப்பதாக ஒளிவு நிற சிற்றாமை என்றும் பெயர் பெற்றன. 2 முதல் 2.5 அடி நீளம் வளர்கின்ற மற்றும் 40 கிலோ எடை கொண்டிருக்கின்றன. வாங்க, ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வந்து முட்டையிட்டு மறுபடியும் வந்து கடல்குள்ளே விட்டுருவாங்க போல். கடல் ஆமைகளை பாதுகாப்போம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பர் விஷயம் இல்லை? நைஸ். ஸோ இதுதான் வந்து அந்த ஆமைகள் எல்லாம் வந்து பாதுகாக்கிற இடம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி தேங்கியிருக்கு. இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஹிடன் பிளேசஸ். நிறைய பறவைகள் எல்லாம் கூட இருக்குங்க. இங்கே பாருங்கள், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு ஏரியா. ஸோ இங்கே நேராக போனால் இங்கே பீச் என்ட்ரன்ஸ் இருக்குது. காலேஜ் கிட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க, மழை பெஞ்சு ஃபுல்லாக தண்ணி நிற்கிது போல. வேற லெவலில் இருக்குங்க பிளேஸு. வா, நிறைய குருவிங்க என்னென்னமோ இருக்குங்க. பேர்ட் வாட்சர்ஸ்க்கெல்லாம் வந்து இது ஒரு நல்ல பிளேஸ் லெமூர் பீச்சு. இது ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்குது. இந்த மாதிரி பறவைகள் சரணாலயம் மாதிரி ஒரு குட்டி லேக்கும் இருக்குது. லேக்குக்கு பக்கத்துலேயே பீச்சு, வேற லெவல். வாவ், மழை பெய்கிற மாதிரியே மேகமூட்டமாக இருக்குது. கடற்கரையில் நான் இவ்வளோ அழகான ஒரு இடத்த இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைங்க. நம்ம ஆல் த வே லெமூர் பீச் வந்தா இங்க சீசன் டைம்ங்கிறதுனால அலை பயங்கரமா அடிச்சுட்டு இருக்காங்க 5 அடிக்கு. அதனால விடுவாங்களா என்னன்னு தெரியல, க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க, இருங்க பார்க்கலாம். ஆனால் இங்க இருக்கிற இந்த லேக் மாதிரி, இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் லேக்காங்க. மழைக்காலத்தில் மட்டும்தான் தண்ணி இருக்குமான்னு கேட்டால் மோஸ்ட்லி இருக்குமா, சம்மர் சீசனில் மட்டும் சில சமயம் வத்துறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடி ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி தண்ணி தேங்கி இருக்கு. எல்லா பக்கமும் பார்த்தா பறவைகள் வந்து சூப்பராக இருக்குங்க. ஓ மை காட், தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் கூட பிளேசஸ் இருக்கா அப்படின்னு நம்பவே முடியல. நம்ம நாகர்கோவிலில் நிறைய சர்ப்ரைசஸ், தொட்டிப்பாளம், பேச்சிப்பாறை டேமு, திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸு, எல்லாமே வேற லெவல் பியூட்டிங்க. இதெல்லாம் ரொம்ப பாப்புலர் ஆகாத டூரிஸ்ட் லொக்கேஷன்ஸ் தமிழ்நாட்டில். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மோஸ்ட்லி வந்து லவ் பேர்ட்ஸ் தான் வராங்க லெமூர் பீச்சுக்கு. இப்ப
பாருங்க நிறையா டூ வீலர்ஸில் வர்றாங்க. ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் பார்த்ததுலே வந்து நம்ம கோவளம் பீச்சுக்கு அடுத்து லெமூர் பீச் தான் வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லான பீச் நான் பார்க்குறேன். ஐ மீன் சிட்டிஸ்குள்ளே இருக்கிற பீச்சஸ் எல்லாம் அது வேறு மாதிரி வைப்ஸு, பட் இவ்வளோ இயற்கை சூழலில் அமைஞ்ச பீச்னா கேரளா திருவனந்தபுரம் பக்கத்தில் இருக்கிற கோவளம் பீச்சுக்கு அப்புறம் இந்த பீச் தாங்க. ஓ மை காட். ஸோ இந்த நீர்நிலைகளெல்லாம் இருக்கு இல்லைங்களா பீச்சுக்கு பக்கத்தில், அதெல்லாம் தாண்டி வந்தோன்னா இங்கே வந்து தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. கன்னியாகுமரி கணபதிபுரம் வளங்குன்றா நீருயிரி வளர்ப்பு மையம். அப்பா சம. ஸோ கன்னியாகுமரி கணபதிபுரம் சென்டர் ஃபார் சஸ்டெயினபிள் அக்வா கல்ச்சர். ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ தண்ணியெல்லாம் நின்று எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல். பட் செம்ம பியூட்டிஃபுல் பிளேஸுங்க. ஸோ அது வந்து காலேஜ் வந்து இந்த சைடு இருக்கா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணபதிபுரம் பேரூராட்சி பீச் இருக்குது. லெமூர் கடற்கரைன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஆயிரங்கால் பொழிமுகம் கடற்கரை, தமிழில் இதுக்கு பேர் வந்து ஆயிரங்கால் பொழிமுகம் கடற்கரை. கன்னியாகுமரியிலிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவிலும் நாகர்கோவிலிலிருந்து 12 கிலோமீட்டர் தென்மேற்கில் உள்ளது. பொழி என்ற இடமானது பேச்சிப்பாறை அணையின் நீரானது பலதுறை பாசனத்திற்கு பிறகு அரபிக்கடலில் சென்று கலக்கும் இடமாகும். இந்த கடற்கரை பரந்த அழகிய மற்றும் பழமை வாய்ந்த ஒன்றாகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. வா, இங்கிலீஷில் லெமூர் பீச்சுங்க, தமிழில் வந்து ஆயிரங்கால் பொழிமுகம் கடற்கரை, வேற லெவலில். ஸோ பேச்சிப்பாறை அணையோட நீர் வந்து விவசாயத்துக்கெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் கடலில் வந்து கலக்கிற இடமா. பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்டிருக்கிறதுன்னு போட்டிருக்காங்க. பியூட்டிஃபுல் சி, டீப் சி, எ டேஞ்சரஸ் சி, பாத்திங் இன் த சி இஸ் ப்ரொஹிபிட்டட். க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் பீச்சு. மலையாளத்துலேயும் எழுதியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே தான் போகணும் போல், பட் ஆனால் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, யாரையும் காணோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஆக்சுவலாக வந்து போலீஸே வந்து இருந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ அலை பயங்கரமாக வந்துட்டுருக்கான், அதனால வந்து பீச்சுக்குள்ளே அலவுட் இல்லை. நமக்கு ஒன்று லக்கியாக பார்க்க முடிஞ்சுன்னா இன்னொன்று உள்ள வரைக்கும் போய் பார்க்க முடியல. ஸோ பட் ஆனால் லெமூர் பீச் வர்றதுக்கு இதுதான் ப்ரோசஸ். நீங்கள் நாகர்கோவில்லிருந்து 5D பஸ் பிடிச்சி கணபதிபுரமில் இறங்கி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். உங்களுக்கு இங்கே வந்தால் ரெண்டு விஷயம் பார்க்கலாங்க, இந்த உயிரியல் அந்த பிளேஸு. ஸோ இதுவும் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபோட்டோ செஷன்ஸ்க்கெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். பீச்சுக்குள்ளே அலோவ் பண்ணாங்கன்னா நல்லா இருந்திருக்கும், பட் ஆனால் நீங்கள் எதுக்கும் மழை பெய்யாத சமயத்தில், அலைகளெல்லாம் இல்லாத சமயத்தில் வந்தால் நல்லாயிருக்கும். மழை பெய்கிற சமயத்தில் வந்தால் கஷ்டம்தான், உள்ளே அலோவ் பண்ணல. ஸோ நாம் இந்த உயிரியல் பூங்கா மட்டும் பார்த்துட்டு போகலாம். ஃப்ரண்ட்டில் இதுவும் சூப்பராக தான் இருக்குது. ஒரு நல்ல ஒரு 1/2 to 1 hour டைம் ஸ்பென்ட் பண்ணலாம். ஸோ வாங்க நாம் திருப்பி கிளம்புவோம் நாகர்கோவிலுக்கு. ஆக்சுவலாக ஹை டைடோட சவுண்டு வந்து நமக்கு இது வரைக்குமே கேட்குதுங்க. ஸோ ஆப்வியஸ்லி இவ்வளோ டேஞ்சரஸாக இருக்கும்போது உள்ளே அலோவ் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ நாம் வந்த வே பாருங்க. நிறைய சவுண்டு, பறவைகளோட சவுண்டு, காச்சு மூச்சு காச்சு மூச்சுன்னு. இந்த மரங்களெல்லாம் ஃபுல்லாக பேர்ட்ஸாக தான் இருக்குது. நம்ம நாகர்கோவிலில் எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு ஓடைகள் ஓடிட்டுருக்குங்க. அவ்வளோ க்ளீன் வாட்டர் எப்படி இருக்கு பாருங்களா ஊர். ஸோ இந்த சைடு வந்து ஆப்போசிட்டில் இருக்கு பாருங்க. ஸோ இங்கே போகுது தண்ணி, இதெல்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக கடலில் கலந்துரும் போல். நாம் கடற்கரையில் தாங்க இருக்கோம். இங்கே பாருங்கள் பின்னாடி பீச்சு. இது வரைக்கும் ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கு, வேற லெவல். எவ்வளவு பியூரா இருக்கு பாருங்களேன் தண்ணி. செம்மையான நேச்சுரல் செட்டிங்ஸ்ங்க லெமூர் பீச் போற வழி.
இங்கே பாருங்களா, செடிகளில் எறும்பு கூடு கட்டியிருக்கு. செவ்வெரும்பு ரொம்ப டேஞ்சரஸான எறும்புங்க. கடிச்சிச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லும் அடிக்கும், வலியும் பயங்கரமாக இருக்கும். இந்த செடி ஃபுல்லாக கட்டியிருக்கு செவ்வெரும்பு கூடு. அது கூட வீடு கட்டுது பாருங்க, இன்ஜினியர் மாதிரி. மழை காலம்ங்கிறதுனால ஃபுல்லாக பாதுகாப்பாக இலைகளை எல்லாம் மடிச்சு 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 எப்படி கட்டியிருக்கு பாருங்க. வாவ், நிறைய செடிகளில் கட்டியிருக்கு, வேப்ப மரத்துலாம் கட்டியிருக்குங்க. சரி வாங்க போலாம். இளநி வெட்டிட்டு போறாரு பாருங்க தோட்டத்தில் இருந்து ஒருத்தர். நாம லெமூர் பீச்சில் இருந்து மறுபடியும் கணபதிபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. இங்கிருந்து நாகர்கோவிலுக்கு நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். இங்க பாருங்க, இதுதான் வந்து நாம போன வழி. ஸோ வந்தாச்சு, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம், பஸ் வந்துச்சுன்னா கிளம்ப வேண்டியதுதான். நம்ம கணபதிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே போட்டிருக்காங்க பாருங்க. லெமூர் பீச் ஆயிரங்கால் பொலிமுகம் 2 கிலோமீட்டர், கன்னியாகுமரி 25 கிலோமீட்டர், சுச்சீந்திரம் 15, நாகர்கோவில் 10 கிலோமீட்டருங்க. ஸோ இதுதான் பஸ் ஸ்டாப்பு ஆப்போசிட்டில் பாருங்க. இங்கிருந்து தான் வந்து நம்ம பஸ் எடுக்கணும். வாங்க கிராஸ் பண்ணி நிற்கலாம். நமக்கு நாகர்கோவில் போக பஸ் வந்துருச்சுங்க, வாங்க கிளம்பலாம். நாம கணபதிபுரம்லேருந்து கிளம்பியாச்சுங்க லெமூர் பீச் போயிட்டு. ஸோ இங்கேருந்து வந்து அனதர் 1/2 hour நாம நாகர்கோவில் அண்ணா பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிறதுக்கு. நாம நாகர்கோவில் அண்ணா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து லெமூர் பீச் போயிட்டு மறுபடியும் திரும்பி அண்ணா பஸ் ஸ்டாண்டுக்கே வந்தாச்சுங்க. ஸோ இந்த என்டையர் ட்ரிப்மே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் சியர்ஸ் ஃப்ரம் நாகர்கோவில் அண்ணா பஸ் ஸ்டாண்டுங்க. சி யூ.